بين وأصحابه الطاهرين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل في الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين تبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه صدق الله العليم கணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே சஹாபிய பெண்மணிகளுடைய வரிசையில் சஃபானா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய வாழ்வின் ஒரு பகுதியை நாம் பார்க்க இருக்கின்றோம். இவருடைய பெயரை விட இவருடைய தகப்பனார் பெயர் அரபுலகத்தில் மிகவும் பிரசித்தி பெற்றதாக இருந்தது. ஹாத்தம் தை, ஹாத்தம் தாய் என்று சொல்வார்கள். மாபெரும் கொடைவள்ளல். அவருடைய கொடைக்கு உதாரணமாக சொல்வார்கள், அவருடைய வீட்டில் ஏழு வாசல்கள் இருக்கும். ஒரே யாசகர் ஒரு வாசலில் வந்து வாங்கிவிட்டு அதே யாசகர் அந்த ஏழு வாசல் வழியாக வந்து கேட்டாலும் கூட ஹாத்தம் தை இப்பதான வாங்கினேன் என்று கேட்க மாட்டார். ஏழு வாசல்கள் வழியாக அதே நபர் வந்து கேட்டாலும் கூட அந்த ஹாத்தம்தை அவருக்கு கொடுப்பார். இப்படி அரபுலக கவிதைகளிலும் இவருடைய கொடைகளை பற்றி உதாரண நயத்தோடு அவரை புகழ்ந்து கவிதை சொல்லாத கவிஞர்கள் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஹாத்தம்தை மிகவும் பிரபல்யமானவர். இன்னொரு உதாரணம் சொல்வார்கள், ஒரு வணிக கூட்டம் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒருவருடைய வாகனம் இறந்து விட்டது. அந்த வழியேதான் ஹாத்தம் தையுடைய வீடு இருக்கின்றது. எனவே அவர் தன்னுடைய நண்பரிடம், ஒரே வாகனத்தில் நம்முடைய சரக்குகளையும் இருவரும் சேர்ந்து பயணிக்க முடியாது, எனவே ஹாத்தம் தையிடம் சென்று ஏதாவது குதிரை வாங்கி வரலாம் என்று ஹாத்தம் தையை சென்று அணுகினார்கள். இவருடைய குதிரை இறந்து விட்டது, நாங்கள் பயணிக்க எங்களுக்கு ஒரு வாகனம் தாருங்கள் என்று கேட்டபொழுது ஹாத்தம் தை ஒரு குதிரையை கொடுத்தார். அந்த குதிரையை மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொண்டு அவர் அந்த குதிரையில் ஏறி வாகனித்து செல்லும் பொழுது அந்த குதிரையோடு ஒன்றாக நின்று இருக்கக்கூடிய இன்னொரு குதிரை, அந்த குதிரையை பின்பற்றி ஹாத்தம் தையுடைய மற்றொரு குதிரையும் பின்தொடர் சென்று விட்டது. எனவே அந்த குதிரையை பிடிப்பதற்காக ஓடக்கூடிய பின்தொடர்ந்து செல்லக்கூடிய அந்த குதிரையை பிடிப்பதற்காக பணிப்பெண் ஓடுகின்றார். வெகு தூரம் சென்று அந்த குதிரையை பிடிச்சிட்டு வந்து அந்த குதிரை வரமாட்டேங்குது, அந்த குதிரையோடு சேர்ந்துதான் அது பழகி இருக்கு. எனவே அவர் சரி, இவர்கள் ஒருவேளை ஒரு தாய்க்கு பிறந்த இரண்டு குதிரைகளாக இருக்கலாம், எனவே நம்ம வேற ஏதாவது ஒரு குதிரையை வாங்கிட்டு வருவோம், இது திரும்ப மாட்டேங்குது, இந்த குதிரையோடு பிரிய மாட்டேங்குது, இணை பிரியாமல் இருக்கிறது. எனவே என்று அவங்களும் திருப்பி வந்தாங்க. வந்து இந்த குதிரையை பின்தொடர்ந்து இந்த குதிரையும் வருது, எவ்வளவு விரட்டினாலும் அது என்ன செய்ய மாட்டேங்க, திருப்பி போக மாட்டேங்குதுன்னு சொன்ன உடனே அவர் சொன்னார், நான் உனக்கு தந்த குதிரையும் உனக்கு தான், அதை தொடர்ந்து வந்த குதிரையும் உனக்கு, அதை துரத்தி வந்த பணிப்பெண்ணும் உனக்கு. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் கொடைவள்ளல் என்று சொல்வார். அதனால பெருமானா சல்லா அலி சொல்லம் அவர்கள் மேராஜுடைய இரவிலே நரகத்தை அவர்களுக்கு எடுத்து காட்டப்பட்ட பொழுது கொதிக்கக்கூடிய நரக நெருப்பிலும், ஏனென்றால் ஹாத்தம் தை இஸ்லாத்தை தழுவல்ல, இஸ்லாத்தை ஏற்கவில்லை, நரக நெருப்பிலும் அவர் மற்றவர்கள் படக்கூடிய அதாபை விட குறைவான அதாபில அவர் இருக்கிறார். ரொம்ப அல்லாஹ் நாடினால் நெருப்புக்குள்ள எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வச்சிருந்தாங்களோ அது மாதிரி அல்லாஹுக்கு முடியும். அது மாதிரி அவர் குறைந்த வேதனையில தான் இருக்கிறாரு, ரொம்ப அவர் என்ன செய்யலை. அப்ப விளக்கம் கேட்ட பொழுது அவருடைய கொடைத்தன்மையை பற்றி சொல்வார் பெருமானா சல்லா அலிஸ்லாம். அதனாலதான் சொல்றாங்க, கொடை கொடுக்கக்கூடிய
தன்மையானது அல்லாஹ்வினுடைய குணத்த குணம். அல்லாஹ்வினுடைய குணத்தை கொண்டு நீங்கள் நற்குணம் பெறுங்கள் என்று சொல்வார்களே, அப்ப அந்த கொடை கொடுக்கக்கூடியது பிறக்க கொடுக்கக்கூடிய தன்மை வந்து அல்லாஹ்வுடைய குணமாக இருக்கின்றது என்று சொல்வார். அவருடைய மகள் தான் சஃபானா, சிஃபானா என்றும் சொல்வார்கள். அவர் வஃபாத் ஆகிட்டார். இப்ப ஹாத்தம் தாய் வஃபாத் ஆகிட்டார். சஃபானாவுடைய சகோதரர் அதீபின் தை, அதீபின் ஹாத்தம் தை, அவர் ஒரு சிற்றரசர் போல வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இப்பொழுது பெருமானா சல்லா இஸ்லாம் அவர்கள் எல்லாருக்கும் கடிதம் எழுதுறாங்க, இஸ்லாத்துக்கு வர சொல்லி கடிதம் எழுதுகின்றார்கள். அந்த காலகட்டத்தில் தான் இந்த அதீபின் ஹாத்தம் தை அவர்கள், அவங்க நம்மளை அதாவது இஸ்லாத்துக்கு வரணும், இல்லைன்னா நாங்கள் என்ன செய்வோம், உங்களை வந்து உங்களை ஆளுமை கொள்வோம் சொல்லி எழுதுறாங்க. இவங்கள்ட்ட பிடிபடுறதை விட நாம ஷாமுக்கு ஓடிடலாம்னு சொல்லி அந்த அதீபின் ஹாத்தம் தை அவர்கள் என்ன செய்யறாங்க, ஷாமுக்கு ஓடிடுறாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடிடுறாங்க. மதீனாவிலிருந்து வரக்கூடிய படைகள் வந்து அங்க இருக்கக்கூடியவர்களை கைது செய்தது. அந்த கைது செய்ததிலே சஃபானா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் உண்டு. இப்பொழுது பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப வந்து இதுவரைக்கும் இஸ்லாத்தை தழுவல. சஃபானா ரலியல்லாஹு தஆலா கைது செய்யப்பட்டு கைதிகள் எல்லாம் மற்றவர்கள் நடத்தக்கூடிய மாதிரி இஸ்லாமிய கைதிகள் நடத்தப்பட மாட்டார்கள். கண்ணியமாக அவர்கள் என்ன ஆடை அணிகின்றார்களோ, அவர்கள் என்ன உணவு உண்கின்றார்களோ சமமான முறையில தான் இருக்கும். அதைவிட சிறப்பான முறையிலேயும் கைதிகள் நடத்தப்படுவார்கள். அதுக்கு பல்வேறு உதாரணங்கள் இருக்கிறது. கண்ணியமான முறையில் அவர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய நடவடிக்கைகளையெல்லாம் பார்த்து சஃபானா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஈமான் உள்ளே புகுந்து விட்டது, இஸ்லாம் ஆகிவிட்டார்கள். இப்பொழுது கைதியாக இருக்கிறாங்க, ஆனா உள்ளுக்குள்ள இஸ்லாத்து ஆகிவிட்டார்கள். இப்பொழுது பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்காக செல்கின்றார்கள். அப்ப அவர்கள் கூப்பிடுறாங்க, யா ரசூலல்லாஹ், எங்களுடைய தந்தை வஃபாத் ஆகிட்டாங்க, என்னுடைய சகோதரன் என்னை விட்டுவிட்டு என்ன செய்துட்டார், ஓடிட்டார், என்னுடைய தகப்பனார் மாபெரும் கொடை வள்ளலாக இருந்தவர், எனவே என் மீது இரக்கம் காட்டுங்கள் என்று சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுட்டு போயிட்டாங்க. இரண்டாவது நாள் அதே மாதிரியாக பெருமானா தொழச் சொல்லும் பொழுது அதே சஃபானா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மீண்டும் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, என்னுடைய தந்தை மாபெரும் கொடைவள்ளலாக இருந்தவர், ஏழைகளுக்கு உதவக்கூடியவராக இருந்தவர், அவர் மௌத்தாகிவிட்டார், என்னுடைய சகோதரன் என்னை விட்டுவிட்டு சென்று விட்டார், என் மீது இரக்கம் காட்டுங்கள், எஹ்சான் செய்யுங்கள் என்று சொல்றார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யோசிப்போம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. மூன்றாவது நாள் அந்த பெண் இப்பொழுது எழுந்திருக்கவில்லை, கேட்கவில்லை. அலி ரலியல்லாஹு தஆலா ரசூலுக்கு பின்னால வர்றாங்க. அவர்கள் சஃபானாவை பார்த்து எழுந்து மீண்டும் கேள் என்று செய்கினை செய்கிறார்கள். சஃபானா ரலியல்லாஹு தஆலா எழுந்து என்ன செய்யறாங்க, மீண்டும் கேட்கிறாங்க, அப்ப உன்னுடைய தந்தை யாருன்னு இப்பதான் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. அப்ப என்னுடைய தந்தை ஹாத்தம் தை, தை என்பது ஒரு கோத்திரத்துக்கு பேர். ஹாத்தம் தையுடைய மகளா என்று ஆச்சரியமாக கேட்டுவிட்டு, இஸ்லாத்தினுடைய நற்பண்புகள் அவரிடம் நிறைய இருந்தன என்று புகழ்ந்து சொல்லிவிட்டு பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணை விடுதலை செய்தார்கள். அவர்களுக்கு வாகனிப்பதற்கு ஒட்டகத்தையும் அனுப்பி, ஒரு சேவகரையும் அனுப்பி, நிறைய பழங்களையும் பொருட்களையும் பரிசாக கொடுத்து கண்ணியப்படுத்தி அனுப்பி வைத்தார்கள். இப்ப இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ சஃபானா ரலியல்லாஹு தஆலா, சஃபானா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த நற்குணம் அவர்கள் கண்ணியப்படுத்தி அனுப்பியது. அப்ப அவங்க சொன்னாங்க, உன்னுடைய தந்தையினுடைய அந்த செயலுக்காக வேண்டி உனக்கு இந்த கண்ணியம் தரப்படுதுன்னு சொல்லிதான் அனுப்புறாங்க. சஃபானா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அளப்பற்ற மரியாதையும் அன்பும் அவர்களுக்கு வந்துவிட்டது. இப்ப அவர்களுக்கு தம்பியின் மீது கடுமையான கோபம்,
இந்த மாதிரி நட்டாத்துல விட்டுட்டு ஓடிட்டாரு அப்படின்னு சொல்லி ஷாமுக்கு போய் அவரை அழைத்து வரணும். 800 கிலோமீட்டர் அங்க இருந்து போறதுக்கு. இப்ப ஷாமுக்கு அதே ஒட்டகத்துல அந்த பணியாளர், ஆண் பணியாளர், அவர் அந்த ஆண் பணியாளரோடு பயணிக்க வேண்டிய சூழ்நிலை. இப்ப அடிமை தானே அவருக்கு, சஃபானாவுக்கு அவங்க ஆண் அடிமை. இதுவே சென்று கொண்டிருக்கும் பொழுது அந்த ஆண் என்ன செய்யறாரு, சஃபானாவை திருமணம் செய்து கொள்ள விருப்பம் தெரிவிக்கிறார். என்ன தெரிஞ்சால் அந்த பயணத்துலதான் ஒருவருடைய குணம் தெரிந்துவிடும் என்று சொல்வார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். ஒருவருடைய குணத்தை தெரிய வேண்டுமானால் அவரிடம் ஒருவர் ஒருவருக்கு சாட்சி சொல்வார். அப்பதான் உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்பாங்க, நீ சாட்சி சொல்றிய, அவருடன் பயணித்திருக்கிறாயா அல்லது அவரோடு ஏற்கனவே நீ கொடுக்கல் வாங்கல் வைத்திருக்கிறாயான்னு கேட்பாங்க. ரெண்டில் இருந்தா தான் ஒருவரினுடைய முழு குணத்தை தெரிய முடியும் என்பது. ஓ, சஃபானா ரலியல்லாஹு தஆலா என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அந்த ஊரை சாமை அடைந்ததோடு அவரை உரிமை விட்டுட்டான். உரிமை விட்டு இதோடு உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி அவரை விரட்டி விட்டான். சரித்திரத்தில் உள்ள அந்த துணுக்கையும் நாம தெரிவிக்கணும் வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். இப்ப தம்பியை கண்டுபிடிச்சிட்டாங்க, சகோதரரை பார்த்து அவருக்கு கண்டிப்பான முறையில சில உபதேசங்களை செய்யறாங்க. இப்படி ஒரு சகோதரியை நீ வந்து இப்படி விட்டுட்டு ஓடிட்டிய என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீ வந்து பார், அவரோட பேசி பழகு, உனக்கு பிடிச்சிருந்தா இஸ்லாத்துக்கு வா, உன்னை நான் கட்டாயப்படுத்தல. ஏனென்றால் மார்க்கத்தில் இல்லாய் கராஹ ஃபித்தின், கட்டாயப்படுத்த முடியாதல்ல. எனவே அவரை வலுக்கட்டாயமாக அழைத்து வருகின்றார். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி மதீனாவுக்கு வந்து கொண்டு வந்து விட்டாங்க. சஃபானா ரலியல்லாஹு தஆலா அதீபின் தை அவர்கள் ரசூலுல்லாஹி பார்க்க வர்றாங்க. பார்க்க வந்தவுடன் யார் என்று கேட்கின்றார்கள். நான் அதி என்று சொன்னவுடன், அல்லாவை விட்டும் அல்லாவின் ரசூலை விட்டும் விரண்டு ஓடியவரா என்று ரசூல்லா கேட்டுவிட்டு ரசூல்லாவே எழுந்து வந்து அவர்களை என்ன செய்யறாங்க, வரவேற்கிறார்கள். வரவேற்று தன்னுடைய வீட்டிற்கு விருந்தாளியாக அழைச்சு போறாங்க. யாரையாவது ஒரு சஹாபி வீட்டில் போய் அவருக்கு சாப்பாடு கொடுப்பான்னு சொல்லலாம், ஆனா தன்னுடைய வீட்டிற்கே அழைத்து போறார்கள். போகக்கூடிய வழியில் எத்தனையோ சம்பவங்கள் நடக்குது, அதையெல்லாம் அவர் பார்க்கிறார். அதாவது ஒரு சஹாபி வந்து தன்னுடைய விஷயங்களை சொல்றாரு, அதை இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு ரசூலுல்லா அதுக்கு விளக்கம் சொல்றாங்க. ஒரு மூதாட்டி வந்து எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது வழிவகை செய்யறதுக்கு தன்னுடைய கூட வந்த சஹாபிகளிடம் அவங்களுக்கு இந்த ஆட்டை கொடு, இதை கொடு, இதாவது சொல்றாங்க. இப்படி பல்வேறு பிரச்சனைகளுக்கு பல்வேறு சஹாபிகள் வந்து கேட்கறாங்க, அவைகளுக்கு தீர்வு நின்று சொல்லிவிட்டு ஆறுதல் படுத்தி விட்டு போறாங்க. இதையெல்லாம் இவர் பார்க்கிறாரு. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாபெரும் ஆளுமையில் இருந்த நேரம். இப்போ மக்கா வசப்பட்டு விட்டது, பக்கத்தில் உள்ள அரபு நாடுகள்லாம் வசப்பட்டு விட்டது, மாபெரும் அரசு அசுர பலத்தோடு இருக்கிறாங்க. இப்போ சொல்ல போனால் அரசர் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ அப்ப அவர் சொல்றாரு, ஒரு அரசரை யாரும் இப்படி அப்பாயின்மெண்ட் இல்லாம போய் பார்க்க முடியாது. யாரெல்லாமோ வர்றாங்க, கிராமத்துவாசி வர்றாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட போய் என்ன செய்யறாங்க, இது சொல்றாங்க, உடனே அதற்கு அவங்க சொல்றாங்க. இப்படி அப்ப ஒரு நபியாத்தான் என்ன செய்ய முடியும், இப்படி பழக முடியும். அவருடைய பண்புகள் அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஈமான் உள்ள புகுது. அதி பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வீட்டிற்கு அழைத்து வந்து, ஏன் இங்க இஸ்லாத்துக்கு இன்னும் வராம இருக்கீங்க, தீனுக்குள்ள வாங்க அப்படின்னு சொன்ன உடன், அவர் வந்து ஏற்கனவே கிறிஸ்துவர். அப்ப அவர் சொல்றார், நான் ஏற்கனவே தீன்ல தான் இருக்கிறேன். அதாவது நஸ்ரானிய தீன்ல இருக்கிறத அவர் சொல்றார், நஸ்ரானிய தீன்ல தான் இருக்கிறேன் என்று அவர் என்ன செய்யறாரு, விட்டு கொடுக்காம சொல்றார். இப்ப பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார்கள், நஸ்ரானிய தீன்ல நீ இருக்கிறதா சொல்ற, உன்னுடைய வேதத்தையே நீங்க முழுமையா பின்பற்றலையே என்று அந்த வேதத்தில் உள்ளவைகளை எல்லாம் புட்டு புட்டு வைக்கிறாங்க. அரசர்கள் படையெடுத்துட்டு போய் என்ன செய்யறாங்க, 40% நீங்க எடுத்துக்கிட்டு அரசர்கள். ஆமா, கிறிஸ்தவர்கள் அப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, 40% அவங்க எடுத்துக்கிடுவாங்க தனக்கு வேண்டியதை. இப்படி அசலான வேதத்தில் உள்ள பின்பற்றாத விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இன்னைக்கு அப்படித்தானே இருக்கு.
அதை எல்லாம் ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடுத்து அடுத்து எடுத்து போட்டு குட்ட உடைக்கிறாங்க. அப்ப அது உண்மைன்னு அவருக்கு தெரிஞ்சிச்சு. ஒரு நபியை தவிர யாருக்கும் இப்படி சொல்ல முடியாது என்று சொல்லி அந்த இடத்தில் அதி இப்னு ஹாத்திம் தை அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கின்றார்கள். அதுக்கு பிறகு மாபெரும் சஹாபியா இருக்காங்க. புகாரி முஸ்லீம்ல கூட அவருடைய அறிவிப்பு வரக்கூடிய அளவிற்கு அவங்களுடைய ஹதீஸ் பிரபலியமான ஹதீஸ்களாக இருக்கிறது. பெரிய மாபெரும். அப்போ சஃபானார் அலி அல்லாஹு தாலா அவர்களை பற்றி நாம் சிந்திக்கின்றோம். ஒரு பெண் தான் இஸ்லாத்துக்கு வந்ததோடு மட்டும் இல்லாம தன்னுடைய குடும்பத்தார்களும் தன்னுடைய இனபந்துக்கள் அனைவரும் அவர்கள் மூலமாக இஸ்லாத்துக்கு வந்துறதுக்கு அவர்கள் ஒரு அழைப்பாளராக இவ்வளவு 800 கிலோமீட்டர் சென்று தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர் நரகம் செல்லக்கூடாது என்பதற்காக பயணித்து போறதுங்கிறது சாதாரணமான விஷயங்கள். ஒரு தனி ஒரு பெண்ணாக அப்ப தான் மாத்திரம் நல்லது மட்டும் அல்ல, தான் பெற்ற இன்பம் அடுத்தவரும் பெறணும் என்று கூ அன்புசக்கும் அகிலிக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நீங்கள் நரக நெருப்பிலிருந்து காத்துக்கொள்ளுங்கள் என்ற அந்த இறை வசனத்திற்கொப்ப 800 கிலோமீட்டர் ஒரு ஒட்டகத்துல பயணிச்சுட்டு போய் தன்னுடைய சகோதரனை வல்கட்டாயமா இழுத்துட்டு வந்து இஸ்லாத்துல கொண்டு நுழைச்சு மாபெரும் சஹாபி ஆகுறதுக்கு காரணம் அந்த சஃபானார் எல்லாம். அதே மாதிரி அவங்க குடும்பத்தார்கள் எல்லாத்தையும் இஸ்லாத்துக்கு கொண்டு வந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு அழைப்பாளராக இஸ்லாமிய அழைப்பு பணியை செய்த அந்த சஃபானார் அல்லாஹு தஆலா அவர்கள், அவர்களும் பெரிய குடைவள்ளல், சரக்குகளோட வந்த 40 ஒட்டகத்தையும் சரக்குகளுடனும் அந்த ஒட்டகத்தையும் தர்மம் செய்தவர்கள் சஃபானார் அல்லாஹு தஆலா. அவங்க வாப்ப இருக்கிற காலத்துல அவங்க வாப்ப சொல்லுவாங்களாம், ஒன்னும் நான் கொடுக்கறதோட நிப்பாட்டிக்க, ரெண்டு பேருக்குள்ள ஒரு கண்ட்ரோல், நீனும் கொடுத்துக்கிட்டு இருந்து நானும் கொடுத்துக்கிட்டு இருந்தா சரியா வராதுன்னு சொல்லுவாங்களாம். அப்போ இவங்க சஃபானா சொல்லுவாங்களாம், நீங்க வேணா கொடுக்கறது நினைத்தீங்க, நான் கொடுக்க மாட்டேன்னா கொடுத்து கொடுத்து பழகிறதுல அப்படியே அவங்களுடைய ரத்தத்துல ஊர்னது அவங்களுக்கு. எனவே சஹாபத்தை மதித்து பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணுக்கு அவ்வளவு மரியாதை செய்தார்கள். கொடைத்தன்மை என்பது இறைவனுடைய ஒரு குணமாக இருக்கின்றது. அல்லாஹு ஜல்லா ஷானஹு தஆலா அதை நாமும் பின்பற்றுவதற்கு தௌஃபீக் செய்வதற்கு புரிவானாக. واخذ دعوانا الحمد لله رب العالمين صلى الله على محمد وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب العالمين.